Hello friends, welcome back to my channel Cook Food Junction Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்தியான சாம்பார் ரெசிபி. இந்த சாம்பார் பாத்தீங்கன்னா ஹெல்தி மட்டும் இல்லைங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா வெந்தயக்கீரை சாம்பார். இந்த சாம்பார்ல கொஞ்சம் கூட அந்த வெந்தயக்கீரையோட கசப்பு இல்லாம எப்படி டேஸ்டியா பண்றதுன்னு இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்ப வெந்தயக்கீரை சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நான் கடாய ஹீட் பண்ணிருக்கேங்க, அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். நார்மலாக எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் கடலை எண்ணெயில் தான் தாளிக்கிறேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்கும் போது நம்மளுக்கு ஜீரணமும் சீக்கிரம் ஆகும், அதே மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. இப்போ சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 10 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேருங்க எப்போவுமே சாம்பாருக்கு, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் இனிப்படிச்ச மாதிரி இருக்கும். கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு புளி ஊற்ற மாட்டோம், அதனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் புளிப்பு டேஸ்ட்டும் கிடைக்கும், அது மாதிரி சீக்கிரம் கெட்டு போகாது. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகணும், நல்லா தொக்கு மாதிரி ஆயிடணும், அதுக்காக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கீரை சேர்க்கும் போது நம்ம புளி சேர்த்தக்கூடாது, அதனால நான் புளி சேர்க்கலை. ஸோ இதில் வந்து தக்காளி நல்லா சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிறதுக்காக சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு சீக்கிரமாக தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும், தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து 1 கட்டு அளவுக்கு வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணலைங்க, முழுசு முழுசு அப்படியே தான் சேர்த்திருக்கேன். கட் பண்ண தேவையில்லை, சாம்பார் தானுங்கிறதுனால நான் கட் பண்ணலை. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களோட விருப்பம், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கீரை போட்டோன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கீரை நிறைய குவான்டிட்டி சாம்பாரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 கட்டு கீரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி 1 கட்டு கிடச்சதுனால நான் 1 கட்டு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ கீரையோட தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்குது, ஆனால் வெந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா கரைஞ்சி பருப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் 2 விசில் விடுற இடத்துல 3-4 விசில் விட்டுக்கலாம். இப்போ கீரையோட நல்லா இந்த பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பருப்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லையா, நம்மளுக்கு சாம்பார்னால் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும், அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு போதுமான அளவுக்கு போரிங் கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்கு, அதனால நான் இப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஏற்கனவே நான் வந்து வேக வைக்கும் போது 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். சாம்பார் தூள் எந்த சாம்பார் தூளாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மெயின் இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் சேர்க்கும் போது அதோட மணமும் சுவையும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ இது சாம்பார் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து 1 கொதி வரணும். ஸோ 1 கொதி வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு கீரை. மற்ற கீரையும் குளிர்ச்சி தரும், இருந்தாலும் வெந்தயக்கீரையில் இன்னும் அதிகமான அளவில் நம்ம உடம்பை குளிர்ச்சி படுத்தக்கூடிய ஒரு சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயினாக சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த கீரையை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் இந்த கீரையை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது, குளிர்ச்சி தரும். இந்த கீரை வந்து கசப்பாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சாம்பார் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் போல் இதில்
பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா தலை தலைன்னு ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே நான் வந்து கசப்பே இல்லாம எப்படி வெந்தயக்கீரையை பொரியல் செய்யறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்கையும் மேல ஐகார்ட்ல கொடுத்துறேன், நீங்க போய் பாருங்க. அவ்வளவுதான், இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஸோ நம்மளோட வெந்தயக்கீரை சாம்பார் சூப்பரா மணமா டேஸ்டியா கசப்பே இல்லாம ரெடியா இருக்கு. இந்த ரெசிபி ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க. நீங்களும் வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.